தேவதீம் தாயும் நீ, தகப்பனும் நீ, சுற்றமும் நீ, நண்பனும் நீ, கல்வியும் நீயே, பொருளும் நீ, அனைத்தும் எனக்கு நீ. நீயே உயிர் தருகிறாய், உடல் வளர்க்கிறாய், உணர்வுகளை அளிக்கிறாய், தர்மத்தை காக்கிறாய். தர்மம் வென்றிட வேண்டும் என்பதற்காக குருக்ஷேத்திரத்தை அமைத்த கோகுல பாலா, தர்மம் வெல்லும் வெற்றி சங்கநாதம் முழங்கட்டும். வெற்றி கூறுமின், வெற்றி கூறுமின், வெற்றி கூறுமின். தர்மம் வெல்லும் என்பதற்கோ திருக்காட்சி, தெய்வத்தின் சாட்சி, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே என்பது தர்ம பூமி மட்டுமல்ல, தமிழகத்திலும் தர்மம் வெல்லும். காரணம் ஜெய ஆண்டு வெற்றி கூறுமின், வெற்றி கூறுமின், வெற்றி கூறுமின். ஸ்ரீ ருக்மணி சமேத் ஸ்ரீ வெங்கட கிருஷ்ண சுவாமினே நம. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமத் வரவர முனையே நம. மூலம் ஸ்ரீ வெங்கட கிருஷ்ணன் ருக்மிணி பிராட்டியுடன் மற்றும் ஸ்ரீ பலராம், ஸ்ரீ சாத்யகி, ஸ்ரீ அனிருத்தன், ஸ்ரீ பிரத்யும்மன ஆகியவர்களுடன் கிழக்கு திசை நோக்கி நின்று அருளும் திருக்கோல் உற்சவம் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவா தாயா ஸ்ரீ வேதவல்லி தாயா, விமானம் ஆனந்த விமானம், பிரணவ விமானம், புஷ்ப விமானம், சேஷ விமானம், தெய்வீக விமானம், தீர்த்தம் கைரவன் அல்லிக்கேன், காட்சி கண்டவர்கள் அத்ரி, மதுமா, சப்தரோமர், பிருகு, ஜாஜலி என்ற மகரிஷிகளும் சுமதிராஜன். அத்ரி மகரிஷி தவத்திற்கு திருக்காட்சி பொழிந்தருளியவர் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி, மதுமான் மகரிஷி தவத்திற்கு திருக்காட்சி பொழிந்தருளியவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, சப்தரோம மகரிஷி தவத்திற்கு திருக்காட்சி பொழிந்தருளியவர்
ஸ்ரீ கஜேந்திர பரதர். பிருகு மகரிஷி தவத்திற்கு தாயா ஸ்ரீ வேதவன். சுமதிராஜனின் தவத்திற்கு திருக்காட்சி பொழிந்தருளியவர் ஸ்ரீ வெங்கட கிருஷ்ணன். மங்களாசாசனம் ஸ்ரீ பேயாழ்வா ஸ்ரீ திருமடிசையாழ்வா ஸ்ரீ திருமங்கை ஆழ்வா. வஞ்சன செய்ய தாயுருவாகி வந்த பேயலரி மண் சேர நஞ்சமர் முலையூடு இருசக உண்டநாதனை தானவர் கூத்தை விஞ்சைவானவர் சாரணர் சித்தர் வியந்துதி செய்ய பெண்ணுருவாகி அஞ்சுவயமுத மன்னளித்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. திருவல்லிக்கேணி எம்பெருமானை பற்றி திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியிலே அருளி செய்த இந்த பதிகம் அதிலே மூன்றாவது பாசுரத்திலே கண்ணபிரானையே மறுபடியும் தெரிவிக்கின்றார். ஏனென்றால் இந்த திவ்யதேசத்திலே எழுந்தருளியிருக்கின்ற பிரதானமான எம்பெருமான் முக்கியமான எம்பெருமான் கண்ணபிரான் அல்லவா? ஆகையினாலே அந்த கண்ணபிரான் செய்த ஒரு அற்புதமான செயலை சொல்லுகின்றார். அதாவது ஒருத்தி விஷத்தை கொண்டு வந்தாள், அந்த விஷத்தையே அவன் அமுதமாக கொண்டு அவன் அமுது செய்து விட்டான் என்று தூய குழவியாய் விடப்பால் அமுதா அமுது செய்திட்ட மாயன் என்று இப்படி விடப்பாலை அமுதாக கொண்டவன். அது மட்டுமல்ல, அமுதத்தையும் எடுத்து கொடுத்தவன் விஷத்தையும் எடுத்து கொடுத்தவன் என்று இந்த இரண்டு சரித்திரங்களை சேர்த்து அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்திலே. வஞ்சன செய்ய தாயுருவாகி வந்த பேய், கம்சனாலே ஏவப்பட்ட பூதனை என்கிற ஒரு பெண் பேய் அவள். அவள் ஒரு அசுர பெண். அவள் என்ன செய்தாள்னால் வஞ்சனை செய்யானார். ஆழ்வார் தம்முடைய திருவாக்காலே கண்ணனை கொல்ல என்று சொல்லுவதற்கு கூட அவர் மனம் ஒப்பவில்லை. ஆயினாலே அவள் என்ன நினைத்தாளோ வஞ்சனை செய்ய என்று அப்படி சொன்னார். வஞ்சனை செய்வதற்காக அவள் வந்தாளா? அவள் நினைத்த வஞ்சனை என்ன என்பதை தம்பாயாலே சொல்லவும் கூசுகிறார் ஆழ்வார். அப்படி வந்தவள் எப்படி வந்தாள்? தாயுருவாகி வரலாமா? வேறு எந்த வேஷத்தை வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் கொல்லுவதற்காக வந்தவள் தாய் வேஷம் போட்டால் அது எப்படி பொருத்தமாக இருக்கும்? ஆனால் அதையும் அவள் செய்தாள். தாயுருவாகி வந்த பேய் அவள் அலறி மண் சேரா, அவள் அலறிக்கொண்டு மண்ணிலே வந்து விழும்படியாக என்ன செய்தான் கண்ணபிரான்? அவளுடைய முலையிலே இருந்த பாலை நன்றாக உண்டு விட்டானாம். அதாவது நித்தியம் அவன் தாயினிடத்திலே பாலை உண்ணுகிற பொழுது கூட அவ்வளவு மகிழ்ச்சியோடு உண்டானில்லை. ஆனால் இப்படி இந்த பூதனை வந்த பொழுது அவன் எப்படி உண்டான் என்னால் தன்யம் தத் விஷசம் மிஸ்ரம் ரஸ்யமாசீத்து ஜெகத்குரோஹோ என்று சொல்லுகிறார்கள் புராணங்களிலே. அன்றைய தினம் விஷத்தோடு கூடிய பாலை கொண்டு வந்தாள் அவள். அது அவளுடைய தன்யபானத்திற்கு சர்க்கரை சேர்த்தது போலே இனிமையாக இருந்ததாம். அத்தையும் உண்டான். உண்ணுகிற பொழுது உயிரையும் சேர்த்து உண்டு விட்டான். வஞ்சன செய்ய தாயுருவாகி வந்த பேய் அலறி மண் சேர நஞ்சமர் முலையோடு உயிர் செக உண்ட நாதன் என்று இப்படி அந்த பூத்தனையினிடத்திலிருந்து அவன் தன்னை காப்பாற்றி கொண்டது எதற்காக தெரியுமா? தன்னை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். ஆஹா, நமக்கு தன்னை கொடுப்பதற்காக அவன் பண்ணின பேருபகாரம். அப்படி உயிர் செக உண்ட நாதன் என்று அவனை சொல்லுகிறார்கள். அதற்கு மேலே அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அமுதத்தை இங்கே விஷத்தை உண்டவன் அமுதத்தை கொடுத்தவன் என்று சொல்லணுமே. விஞ்சை வானவர் சாரணர் சித்தர் வியந்து துதி செய்ய என்று எல்லாரும் போய் அவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களாம். வித்யாதரர்கள் என்ன, சாரணர்கள் என்ன, அதற்கு மேலே இன்னும் இருக்கக்கூடிய தேவர்கள் என்ன, விஞ்சை வானவர் சாரணர் சித்தர் சித்த புருஷர்கள் என்ன, எல்லாரும் அவனை ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் வியந்து துதி செய்ய அப்பொழுது என்ன செய்தான் என்றால் அஞ்சுவை அமுதம் அன்று அளித்தானை என்று மிகவும் சுவையான அமிர்தம்
அதை கடல் கடைந்தான், அதை எடுத்து அவன் தேவர்களுக்கு கொடுத்தான். அஞ்சுவை அமுதம் அன்னளித்தானை என்று அன்றைக்கு அப்படி அஞ்சுவை அமுதமாக தேவர்களுக்கு கொடுத்தான். இப்பொழுது அதே எம்பெருமான் நமக்கு எப்படி எழுந்தருளியிருக்கிறான் என்றால், அஞ்சுவை அமுதமான தன்னையே நமக்கு கொடுத்து கொண்டு இங்கே எழுந்தருளியிருக்கிறான். அவனை போய் நாம் திருவல்லிக்கேணியிலே சேவித்தோமானால் நமக்கு வேறு அமிர்தமே வேண்டாம், அவனையே நாம் அப்படி அமுதமாக கொண்டு அனுபவிக்கலாம். அந்த எம்பெருமானை நாம் சேவித்து மகிழ்வோம். திருவல்லிக்கேணி திவ்ய தேசம் புராதனமானது. இங்கு சில சிதைந்து போன கல்வெட்டுகளில் ஒன்று தந்திவர்மன் காலத்தில் அமைந்தது. இந்த கல்வெட்டின் ஆதாரத்தையும் திருமங்கை மன்னன் பாசுரத்தில் வரும் தென்னன் தொண்டையர்கோ செய்த நன்மயிலை திருவல்லிக்கேணி நின்றானை என்பதையும் திருத்தல புராணத்தில் சுமதி என்னும் மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்கி திருவேங்கடமுடையான் இத்திருத்தலத்தில் அன்று அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்த திருக்கோலத்துடன் குடும்ப சமேதராய் சேவை சாதித்தார் என்பதையும் ஒன்று கூட்டி சிந்தித்தார். இந்த சன்னதி சிறியதாக இருந்து பல்லவ மன்னர்கள் காலத்திலே மிக மிக விஸ்தாரமாக கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நிச்சயமாகிறது. விஜயநகர காலத்திய கல்வெட்டுகளான ஒன்றின் மூலம் மகா மண்டலேஸ்வரர் வீரப்பிரதாப சதாசிவதேவ மகாராயர் அவர்களின் காலத்தில் ஸ்ரீ மன்னாத சுவாமி சன்னதியும் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி சன்னதியும் ஜீர்ணோத்தாரணம் செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. 1672 டிலாஹே என்னும் பிரெஞ்சு தளபதி இந்த கிராமத்தை பற்றி கொண்டதை கம்பெனி கவர்னரான வில்லியம் சிவில்ஹாரன் என்பவர் மறுத்துரைத்ததாக நம்ப முடிகிறது. 1674 டச்சுக்காரர்கள் இந்த கிராமத்தை கைப்பற்றி கோயிலை சுற்றி தங்கள் பீரங்கிகளுக்காக தகுந்த இராணுவ பாதுகாப்புகளை கட்டியதாகவும் சரித்திர ஆதாரங்கள் உள்ளன. 17-18 நூற்றாண்டு திரு அல்லிக்கேணி சரித்திர சம்பந்தமாக பிரசித்தி பெற்று கர்நாடக நவாபுகளின் படையெடுப்புகளுக்கெல்லாம் தாங்கிக் கொண்டிருந்தது. 1746 பிரெஞ்சுக்காரர்கள் சென்னையை தாக்கிய போது இந்த கிராமம் முற்றுகையிடப்பட்டு முடிவில் கும்பனிக்காரர்களால் விடுவிக்கப்பட்டது என்று ஓர் பழைய நூல் விசிடேஜஸ் ஆஃப் ஓல்ட் மெட்ராஸ் தெரிவிக்கின்றது. 1754 ஆங்கிலேயர் இந்த இடத்தை ஸ்திரமாக சேர்த்து கொண்டதிலிருந்து இங்கு அமைதி ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. எது எதுவாயினும் அது அதுவாகும் என்பது போல் திருவல்லிக்கேணி திருத்தலத்தில் பகவான் எழுந்தருளி சேவை சாதித்தருள வேண்டும் என்ற பகவானின் உள்ளார்ந்த கிடப்பே திவ்ய தேசமான திருவல்லிக்கேணியின் பெரும் பெருமைக்கு
ஆதார். திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயில் பிரம்மோற்சவ திருவிழாவின் இரண்டாம் நாள் இரவு சிம்ம வாகனத்திலே பார்த்தசாரதி சுவாமி. பிரம்மனோ அந்நன்ன கிஞ்சன பிரம்மத்திற்கு அந்நியமாக அதற்கும் வேறாக ஏதும் எதுவும் கிடையாது. இறைவன் அல்லாத எதுவும் எப்போதும் இல்லை என்பதை அது உறுதியாக கூறுகிறது. சர்வம் பிரம்மமயம் ஜகத் அனைத்தின் உள்ளும் அனைத்தை கடந்தும் திகழ்கின்றது பிரம்மம். கட உள் என்ற அழகிய தமிழ்ச்சொல் பிரம்மம் என்ற சமஸ்கிருத பதத்தின் அரிய மொழிபெயர்ப்பாக அமைகின்றது. அனைத்தின் உள்ளும் அனைத்தையும் கடந்தும் விளங்கும் பரம்பொருள் அது ஒன்றே. எனவேதான் அது கடவுள் என்று ஆகின்ற கடவுள் உள்கட உள்ளே கடந்து கடந்து சிந்தனையை கடைந்து கடைந்து பார்த்தால் தெய்வீக தரிசனம் சிம்ம வாகனத்திலே அருள் மிகு பார்த்தசாரதி சுவாமி. மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து சரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருள் கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோ ரெம்பாவா சூடிக்கொடுத்த சுடர்கொடி பாடிக் கொடுத்த திருப்பாவையின் பதிவுகள் வந்த காரியம் எந்த காரியம் என்பதை சிந்திக்கின்ற பொழுது
திருவல்லிக்கேணியான் அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி. தரிசனம் ஒன்றே வாழ்நாளின் பெரிய காரியம் ஆகும். சிங்கத்தின் மீது பகவான், சிம்மம் ஓர் வெற்றிக்கு அறிகுறி சின்னம். என் சிற்றாய சிங்கமே முன் நரசிங்கமதாகி அவனன் முக்கியத்தை முடிப்பான். தேவுடைய மீனமாய் ஆமையாய் ஏனமாய் அரியாய் குரலாய் என்னே ஸ்ரீ பெரியாழ்வாரின் பதிவுகள். சிங்கத்தின் மீது எழுந்தருளி வருகின்ற பொழுது அந்த சிங்கத்தின் விரல்களை நோக்குகின்றோம். இரண்டு கரங்களிலும் உள்ள 10 விரல்களில் ஆள்காட்டி விரல் தவிர மற்ற 4 விரல்கள் சற்றே குவிந்திருக்க, இரண்டு கைகளிலும் ஆள்காட்டி விரல் சற்றே உயர்த்தி வணங்கிய நிலையில் இருக்கின்ற, ஆக 5 விரல்கள் என்பது சுண்டு விரலில் ஆரம்பித்தால் மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை என்ற 3 விரல்களை விட்டுவிட்டு ஆள்காட்டி விரலான மனிதன் என்பவன் சற்றே கீழே வணங்கினால் பகவான் என்ற கட்டை விரல் அவனை அணைத்துக் கொள்கின்றான். இதனை அற்புதமாக காட்டி அருளுகின்றது சிம்ம வாகனம். ஸ்ரீ பெரியாழ்வார் அற்புதமாக இரண்ய பிரகலாத வதத்தை இங்கே குறிப்பிடுகின்றார். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிற் சிங்க உருவாய் என்று பாட ஸ்ரீ திருமழிசி ஆழ்வார். சிங்கமாய தேவ தேவ என்பதன் மூலமாக சிங்கமும் அவரே பகவானும் அவரே என்று பதிவு செய்கின்றார். பகவானின் தசாவதாரங்களிலே பெரிதும் பொட்டப்படுவது நிருசிம்ம அவதாரம். பகவான் நிருசிம்மனாக அவதரித்தது பிரகலாதனை காத்தருள்வதற்காக அல்ல என்பது துணிவு. பிரகலாதன் தெரிவித்த சத்திய வாக்கை மெய்ப்பிப்பதற்காகவே பகவான் தூணை பிளந்து புறப்பட்டான். கௌசலையின் கர்ப்பத்திலே ராமன், தேவகையின் கர்ப்பத்திலே கண்ணன். இப்படி பகவான் பலருடைய கர்ப்பத்திலே இருந்து அவதரித்தவன் எனினும் நிருசிம்மமாக வருகின்ற போது தூணே தாயாக தாயே தூணாக அமைந்தருளுவது ஓர் அற்புதமான பகவத் லீலை ஆகும். திருவல்லிக்கேணி திருத்தலத்திலே ஸ்ரீ நரசிம்ம சுவாமியின் தரிசனம் அவசியமானது. ஸ்ரீ அழகிய சிங்கரின் வெளிப்பிரகாரத்தை அடைந்தால் அங்கு அவருக்கு பிரத்யேகமாக ஏற்பட்டுள்ள கொடியேற்று மண்டபம், கருடன் சன்னதி, துவஜஸ்தம்பம், பலிபீடம், கல்யாண மண்டபம் இவைகளை காணலாம். ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் திருவல்லிக்கேணி திருத்தலத்திலே எழுந்தருளி சேவை சாதித்தருளும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஸ்ரீ அழகிய சிங்கர் குறித்த பாசுரத்தை பதிவு செய்கின்றார். பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் உள்ளிய வாகி போத ஆங்கு அதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையைச் சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறை எயிற்றினல் விழி பேழ்வாய் தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. அருள்மிகு பார்த்தசாரதி சோர் சிம்ம வாகனத்திலே எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்ற பொழுது பகவானின் வாகனங்கள் எது எதுவாகின் அது அது பகவானுக்கே தனது கைங்கரியங்களையும் க
கடமைகளையும் ஆற்றி வருகின்ற பொழுது ஐந்தறிவு படைத்தவையெல்லாம் அனைத்தும் பகவானே என்றிருக்கின்ற பொழுது ஆறறிவு படைத்த மனிதன் அனைத்தும் பகவானே நீதான் வேண்டும் வேறு வேண்டுதல் இல்லை என்பதனையே வேண்ட வேண்டும் என்பதை அற்புதமாக திருக்காட்சியாக அதற்கோர் சாட்சியாக சமர்ப்பணமாகின்றது சிம்ம வாகனம். திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயில் பிரம்மோற்சவ திருவிழா மூன்றாம் நாள் அதிகாலை கருட வாகனம் கருட சேவை திருமாலின் திருக்கோயில்களில் பிரம்மோற்சவ திருவிழாக்களில் அனைத்திற்கும் சிகரமாக அமைவது கருட வாகனம். பெரிய திருவடி என்று பொற்றப்படுகின்ற கருடன் ஈரெழு புவனங்களையும் தாங்குகின்ற பகவானின் திருவடிகளை ஏந்தி வருகின்ற திருக்காட்சி. வைணவ திருத்தலங்களில் கருட சன்னதி அமைந்திருக்கும். கருடனை சேவித்த பின்னரே பகவானை சேவித்தல் நலம் என்பது ஆன்றோர்கள் அருள் வாக்கு. வெள்ளேரன் நான்முகன் இந்திரன் வானவர் புல்லூர்தி கடல் பணிந்து ஏத்துவார் என்ற ஸ்ரீ நம்மாழ்வாரின் திருவாய் மொழிப்படி கருடாரூடனாக பெருமானை தரிசிப்பது மனித குலத்திற்கு கிடைத்த பெரும் பேர். கருடனுக்கு இரண்டு கரங்கள் நான்கு கரங்களும் உண்டு. அருள் ததும்பும் திருவுருவம் திருமுகத்தில் கவலையே இல்லாத திருக்குறி. தனது இரண்டு இறக்கைகளை விரித்து வானத்தில் பறந்து செல்வார். சிறகுகளை விட பருத்த உடல் வெண்மையான கழுத்து பகுதி காதுகளில் குண்டலம் கண்களோ உருண்டையானது நீண்ட மூக்கு மூன்று கிளைகளாக இருக்கும் இறக்கைகள் மூன்று வேதங்களாக கருதப்படுகின்றன. திருப்பார்கடல் வாசி சூரிய மண்டலத்தில் சஞ்சரிப்பவர் ஞானிகளின் உள்ளங்களில் உறைபவர் அஞ்சலி அஸ்தராய் பகவானை எப்போதும் சேவித்தபடி நின்ற திருக்கோலத்திலே எழுந்தருளி இருப்பவர் கருடாழ்வார். ஆழ்வார் என்ற பெயர் கருடனுக்கு அமைந்தது அவரது கைங்கரியமும் கடமைகளும் சிறகு விருத்து பறந்ததுதான். பக்தனுக்கு ஓர் துன்பம் ஏற்பட்டால் பகவான் அதி விரைவாக சென்று அந்த பக்தனை காத்தருள்வதற்காக கருடன் மீதேறி பறந்து வருகின்றான். திருமலை திருவேங்கடமுடையான் ஏழு மலையிலே கருடாத்ரி என்ற ஒரு மலை அமைந்துள்ளது. கருடன் பறந்து செல்கின்ற பொழுது பக்தர்கள் இரு கரங்களால் கருடனை வணங்குதல் கூடாது. அதற்கு காரணம் பகவானின் கைங்கரியங்களுக்காக பகவானின்
கடமைகளுக்காக அல்லது பகவான் இட்ட கட்டளைக்காக வேகமாக பறந்து செல்கின்ற போது பக்தன் அவ்வாறு வணங்கினார், கருடனின் பார்வையும் சிந்தையும் மண்ணில் பதிந்து போகின்ற காரியத்திற்கு தாமதம் ஏற்படும் என்பதனை பெரியோர்கள் கூறியுள்ளனர். ஆதலின் கருடன் பறந்து செல்வதை காண்கின்ற பொழுது பக்தர்கள் தமது வலது திருக்கரத்திலே மார்பிலே வைத்து தியானித்தலே நலம் என்பதை ஆன்றோர்கள் அறிவித்துள்ளனர். கருடனை உபாசனை செய்து மந்திர சித்தி பெற்றவர் அருள் மகான் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் சுவாமி. கருடன் வேத ஸ்வரூபம் என்பதை சுவாமி தேசிகன் கருடன் உருவமாம் மறையின் என்ற பதங்களை பதிவு செய்கின்ற சுபர்ணோசி கருத்மான் என்கின்றது வேதம். கருடனை மறையின் வடிவங்களுடன் திருமாலின் பெருமையைப் போல் கருடனின் பெருமையையும் அருமையையும் ஆயிரம் நா கொண்ட ஆதிசேஷனால் அளவிட்டு சொல்ல இயலார். ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி கருட சேவை. இந்த சேவை மனிதனுக்கு அவசியம் தேவை. காரணம், மனிதன் மனிதனாக வாழ், மனிதன் மா மனிதனாக உயர். அனக ஸ்ரீ வேங்கடாதிபதேஹம் நமோ நமோ ஹரி நமோ நமோ அனக ஸ்ரீ